இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை முதல் மாத பணம் எப்போது வங்கிக் கணக்கில் வரும் ஸ்டாலின் மாஸ் முடிவு நேற்று தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று நடைபெற்றது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலைஞர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டது இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தன்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அவர்கள் அதற்கான அறிவித்திருக்கக்கூடிய முகாம்கள் சென்னையிலேயே நாளை துவங்குகிறது அதாவது நேற்று மற்ற இடங்களிலெல்லாம் திங்கட்கிழமை அதாவது நேற்று முதல் இந்த முகாம்கள் துவங்கி இருக்கிறது இந்த முகாம்கள் ஏறத்தாழ கட்டங்களாக வருகிறது இவைகள் ஆங்காங்கே அலாக்காக இருக்கக்கூடிய நியாய விலைக்கடைகள் வைத்துக்கொண்டு முதல் கட்டமாக இருக்கக்கூடிய இந்த முகாம்களில் ஏறத்தால் இருபத்தி ஓராயிரத்தி முப்பத்தோரு முகாம்கள் இரண்டாம் கட்டமாக பதினாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒட்டுமொத்தமாக முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முகாம்கள் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மூன்றாம் கட்டமாக நடக்க இருக்கிறது இந்த முகாம்களில் தனித்தனியாக எல்லோருக்கும் டோக்கன் வழங்கி விண்ணப்ப படிவங்கள் வரக்கூடிய அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஐம்பது லட்சம் பேர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது இந்த முகாம்களையும் மிகவும் விரிவான வகையில் எந்த குழப்பமும் இல்லாத வகையில் சிறந்த முறையில் ஒவ்வொரு முகாம்களையும் நடத்துவதற்கு முகாம் அலுவலர்கள் இன்று பல அலுவலர்களையும் தன்னார்வலர்களையும் நியமித்து இந்த பணிகள் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கும் திட்டம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் முதல் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதற்கான விண்ணப்பங்கள் இரண்டு நாட்களாக வழங்கப்படுகின்றன அதேபோல் இதற்கான டோக்கன் இரண்டு நாட்களாக வழங்கப்படுகின்றன இதற்காக வழங்கப்படும் விண்ணப்பத்தில் பல்வேறு அடிப்படை விவரங்கள் கேட்கப்பட்டுள்ளது அதாவது பெயர் ஃபோன் எண் ஆதார் எண் படிப்பு வருமானம் என்று பல்வேறு விவரங்கள் கேட்கப்பட்டுள்ளன இன்னொரு பக்கம் இதனுடன் டோக்கன் ஒன்று வழங்கப்படுகிறது இந்த டோக்கன்கள் மிக முக்கியம் ஆகும் அதில் உங்களிடம் கொடுப்பது அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அதோடு சேர்த்து ஒரு நம்பர் இருக்கும் இதுதான் டோக்கன் நம்பர் ஆகும் மேலும் டோக்கனில் உங்கள் பெயர் இருக்கும் பின்னர் நீங்கள் ரேஷன் கடைக்கு அல்லது முகாமிற்கு எந்த நாளில் எந்த நேரம் செல்ல வேண்டும் என்று நேரம் கொடுக்கப்பட்டிருக்கும் எந்த முகாமிற்கு செல்ல வேண்டும் என்று விவரங்கள் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அந்த முகாமிற்கு குறிப்பிட்ட தேதியில் டோக்கனுடன் செல்ல வேண்டும் உடன் தேர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை எடுத்து செல்ல வேண்டும் அதோடு தேவையான ஆவணங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட ஃபோன் ஆதார் கார்டு ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும் எப்போது பணம் வரும் இந்த நிலையில் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளின் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் முதல் மாத பணம் எப்போது வங்கிக் கணக்கில் வரும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதன்படி பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் முதல் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் திட்டம் தொடங்கப்பட்டு ஐந்து நாட்களில் அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் நேரடியாக வங்கிக் கணக்கு ம வங்கிக் கணக்கில் மக்களுக்கு பணம் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி அண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்